சார், என் பேர் அகமது பாஷா, நான் சென்னை பெரம்பலூர்ல வரேங்க. சிதிக் பட்டுக்கோட்டையில இருந்து வரேன். என்னுடைய பேர் ஷஃபி, நான் காயத்துல இருந்து வரேன். இல்லங்க அங்கிள்னா ப்ரோ ப்ரோ தான் கூப்பிட்டு விளாடுறோம், ஏன்னா அவங்க வந்துட்டாங்க. சின்ன பையனாயிட்டாங்க. எப்படியா இருந்தீங்க? பார்க்கல எப்படி விளாண்டீங்க? ஊஞ்சல் ரஃபி சார். சார், நீங்க வந்து ஒரு நல்ல பிசினஸ் பீப்புள், ஒரு பிடிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க சார். 3000 ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த டூர் ஒர்த்தபுளா இல்லையா அப்படின்ற? இந்த டூரை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். என் வைஃப்ல இருந்து கொண்டு காட்டினதுக்கு இந்த மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி. நான் எந்த ஒரு 50 வயசு ஆனா கூட இது வரைக்கும் அடைஞ்சது இல்ல, இப்ப நான் அடைஞ்சது. காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம கூட நீங்களும் பிடிஓ ஆபீஸ் ஒர்க் பண்றீங்க. ஸோ நம்ம பிசினஸ்ல நம்ம கம்பெனி இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறாங்க சார். இது வந்து உங்களுக்கு இந்த 3000 உண்டான ஒர்த்தா இருக்குதா சார்? நீங்க எப்படி இதை ஃபீல் பண்றீங்க சார்? நான் மத்தவங்க எல்லாம் கேக்குறீங்க, இப்போ உங்களையும் கேட்கணும். நீங்க வந்திருக்கீங்க, நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். குடும்பத்தோட வந்தா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னுடைய நண்பருடைய நண்பர்லாம் வந்து குழந்தை குடும்பத்தோட வந்திருக்காரு. அவருடைய குழந்தைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றது பாக்கிறது எனக்கு ஒரு பக்கத்து வருத்தமா தான் இருக்கு. நம்மளும் குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டூரே வந்துட்டேன். சோ நான் இந்த 6 மாசத்துல 3 லெவல் முடிச்சு கிட்டத்தட்ட ஜெம் லெவல் பண்ணிருக்கிறேன். அடுத்தது எனக்கு ஃபாரின் ட்ரிப் பண்ணு. இங்கேயே இவ்வளவு என்ஜாய்மெண்ட்னா ஃபாரின் ட்ரிப் எப்படி இருக்கும் பாருங்க. சம்சூஸ் சாப்பிட்றத பார்த்தா நான் டிசிஸே வந்தேன். 50 போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுக்கு. சரிங்க, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இந்த பிசினஸ்ல வந்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் இதுல சார், நீங்க வந்து இந்த பிசினஸ்ல சில்வர் லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க சார். நீங்க வந்து இந்த பிசினஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் டூர் வந்திருக்கிறீங்க, சரியா? ஒன் டே ட்ரிப். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தபுளா இருக்குது? நீங்க கொடுத்த படத்துக்கு இது நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருக்கா? ஸோ மக்களுக்கு வந்து இது பயன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பா அப்படின்றத சொல்லுங்க சார். இந்த டூர் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. 3000 ரூபாய்க்கு ஒர்த்தபுளா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேற லெவலு, அதுவும் முக்கியமா இந்த கிரிக்கெட் ஆனதா கிரிக்கெட்ல சும்மா அடிச்சு பார்த்து பெருக்கி விட்டுமே பீச்சுக்கு. நாங்க அதுவும் பீச்ல கிரிக்கெட் ஆனது எப்படி இருந்துச்சு ஃபீல்? வேற லெவல், வேற லெவல் ஃபீல். சும்மா எல்லா பேரும் வந்துட்டோம். காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அங்கிள். இத்தனை வருஷமா காத்துனது எந்த வாய்ப்பும் சரியில்லை. சரியான வாய்ப்பு எதுனா உண்மையிலே வந்து எம்பிஎம் தான். சூப்பர் சார், சூப்பர். வெளிய வரைக்கும் அனலா தான் இருந்துச்சு. பட் உள்ள வந்தவனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீனிஷு, இந்த மரம் நிழல், ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரளா ஃபீலுக்கு தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடண்ட் வந்து ஜாப் தேடி அலையறாங்க. நிறைய பேர் வந்து சரியான வழி தெரியாம இருக்கிறாங்க. நிறைய கல்யாணமான மக்கள் கூட பொழப்பு இல்லாம வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சோ நீங்க இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? சந்தோஷமா கண்டிப்பா வருங்கால நிறைய கிராமப்புறங்கள்ல நிறைய மக்கள் வாழ்றீங்க. படிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம, என்ன தொழில் பண்றதுன்னு தெரியாம, நாங்கெல்லாம் வந்து கிராமப்புறத்துல இருக்கும் போது எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது. பொதுவாவே இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்துறது, அப்புறம் வந்து ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்றது, போட்டோஸ் எடுக்கிறது, இதுலதான் மிகுந்த ஆர்வமா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா 100% சூட் ஆகிற பிசினஸ் தான் இது. சூப்பர், சரிங்களா? ஸோ யூத்துக்கு வந்து இது கண்டிப்பாக ஃபிட் ஆகும். ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரியே விதவிதமாக சாப்பிடலாம், விதவிதமான இடங்களுக்கு போகலாம், விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ நாங்களே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் அதை வந்து டிகிரி முடிச்சுட்டு பணம் சம்பாதிக்க போறீங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா பணம் சம்பாதிச்சுட்டு சும்மா டைம் பாஸுக்கு டிகிரி பண்ண போறீங்க. அந்த ஒன் டே டூர் வந்தது எவ்வளோ நல்லா இருக்குன்றதுக்கு எவ்வளோ இடங்கள் காமிச்சாங்க, அந்த ரெசார்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ, இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஒன் டே டூர் 3000 ரூபா ஒன்றுமே இல்லை. யார் வேணால் ஈஸியாக வரலாம். ஒரே ஒரு சின்ன கொரோனாடானா, இந்த கொரோனாவனால எங்களால் ஸ்விம்மிங் மட்டும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஸ்விம்மிங் பண்ணுறதுக்குன்னே வருவோம். கண்டிப்பாக வருவோம், கண்டிப்பாக வருவோம். நீங்கள் மட்டும் வருவீங்களா? கூட்டிகிட்டு வரோம் நாங்கள். 3000 ரூபா பேக்கேஜுக்கு உண்மையாக சொல்கிறோங்க, மினிமம் ஒரு 5000 ரூபா ஒருத்தர் இருந்ததுங்க. அவங்க ஏசி வண்டியிலே கூட்டு வந்தாங்க. ஒருத்தங்கிறத நாங்க அனுபவிச்சிட்டோம். சோ நீங்களும் வந்து அனுபவிச்சு பார்த்தா இது ஒர்த்தா இல்லைன்னு தெரியும். ஒர்த்தபிள் எப்படி சார் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு நல்லா ஒர்த்தபிளா இருக்கு. ஏன்னா இது வந்து பெரிய ரெசார்ட் இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து அவர் 2000 2000 இப்படி தான் கொடுத்து வந்துட்டு போனோம். அப்படி இருக்கிறப்ப இங்க வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு போறோம்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணுமா இல்லையா சார்? அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ சார். போடுங்க. Thank you, sir. Happy. Thanks to Modern Tourism. ஜாலியா சுத்திக்கினே பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணுங்க. Thank you, sir.